நான் இன்னைக்கு அஞ்சு வகையான சட்னி செய்யப்போகிறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் சட்னி அதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் உடச்சக்கடலை மூணு பச்சை மிளகா ஒரு கருவேப்பில கொஞ்சம் உப்பு இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வாங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து வேர்க்கடலை சட்னி அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கருவேப்பில் ஃபுல்லாக ஒரு இது எடுத்திருக்கேன் இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து புதினா சட்னி அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புளி இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்க போகிறோம் ஸோ நான் வதக்கிட்டு காட்டுறேன் இப்போ இதில் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஆனால் இதில் ஒரு தேங்காய் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு பத்து தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் புளி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அதை வதக்கி ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டேன் அவ்வளோதான் நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வெங்காய சட்னி அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பல் தேங்காய் பத்தை இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதையும் எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயத்தை இது மாதிரி ஆட் பண்ணிட்டேன் தக்காளி ஆட் பண்ணியாச்சு தேங்காய் ஆட் பண்ணியாச்சு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு ஆற வச்சாச்சு ஸோ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கடலப்பருப்பு சட்னி இதுக்கு ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா மூணு துண்டு தேங்காய் பத்தை கொஞ்சம் புளி ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதை வ வர வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்து எடுத்துட்டேன் அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே காஞ்ச மிளகா புளி இதையும் வந்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதக்கியாச்சு இதையும் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் கொட்டிடலாம் இது கூடவே நான் அந்த தேங்காயையும் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பர் நம்மளோட கடலப்பருப்பு சட்னி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட அஞ்சு வகையான சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் இதில் தாளித்து கொட்டிட்டேன் எல்லாத்துலேயுமே வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஸோ எல்லா அறிஞ்சி வகை சட்னியும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் நீங்களும் அசத்துங்க தேங்க் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ